அவர்களுக்கு அரசு விழாவை அறிவித்து இருக்கும் போது அவர் தான் நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுக ஆட்சி அறிவிக்கிறது, அவர்கள் மாலையிடவில்லை. இந்த முறை அவர்கள் இரண்டு முறை மாலையிட்டார்கள். யாராவது சிந்தித்தது உண்டா இந்த அம்மையார் ஏன் முந்தைய நாள் ஞாயிறு மாலையிட்டார்கள், அடுத்த நாள் காலை 7:15 வந்து மாலையிட்டார்கள் என்று யாராவது சிந்தித்தது உண்டா? ஆனால் அடுத்த நாளும் அம்மையார் அவர்களுக்கு புதுடெல்லி செல்லக்கூடிய வானூர்தி காத்து கொண்டிருந்தது. எப்படி நம்மால் அதை செய்ய முடிந்தது? அப்படியானால் நாம் எதை எதை எந்த காலகட்டத்தில் எந்த இடத்தில் செய்வோமோ அதை சரியாக செய்ய வேண்டும். அவன் தான் சொல்றான், வழக்கறிஞர் கேட்டவொடனே 60 நாளுக்கு முன்பாக நோட்டீஸ் போர்டில் போட்டோம்னு. அப்படியானால் நாம் அந்த அதிகார மையத்தில் யாராவது நம்மால் ஒருத்தர் இருப்பாங்களா, இல்லாது இருப்பதற்கான வழிவகை நம்மால் செய்ய முடியுமா? இல்லை, இந்த மாவட்டத்தில் எந்த மாவட்ட ஆட்சியர் மாறினாலும் யாரிடமாவது இந்த மீனவ தலைமைகளில் நான் யாரிடம் செய்து சொல்ல வேண்டும்? இந்த பங்கு மக்கள்னா இந்த பங்கு தந்திட்ட செய்து சொல்வதற்கு அல்ல, ஒட்டுமொத்தமாக மீனவ சமுதாய தலைவர்கள் ஒரு 10 பேரை எழுதி மாவட்ட ஆட்சியர் கொடுங்க. சாதாரண விஷயம். 2 வருடமாக தமிழக மீனவ மக்கள் கட்சியின் ஒன்றை கட்டமைக்கும் போது அதில் உள்ள இடர்பாடுகள், அரசு அதிகாரிகளும் நாங்கள் இடும் முறையீடுகள் தான் நாங்கள் கத்துக்கிட்ட பாடம். அவன்கிட்ட கொடுங்க, எங்கனாலும் சொல்லுவான். ஏன் சொல்றான், அங்கிருந்து ராமநாதபுரத்துக்கு வெறும் எதையாவது ஒரு நிகழ்வுக்கு நான் செல்லும் போது கூட பாம்பன் பாலத்துக்கு கீழே IS நிற்பாங்க, என்னை கேட்டுதான் உள்ள அனுப்புவாங்க. எதுக்காக போறீங்க, என்ன கருத்து சொல்ல போறீங்க, என்ன பேச போறீங்க? திரும்பி வரும்போது அதையே கேட்பான். நான் கேட்கறது நினைச்சு நான் சந்தோஷம் பட்டேன். ஏன்னா என்ன வரவேற்கிறதுக்கு அங்கே நம்ம பெருந்திரல் இல்லை. ஆனால் உளவுத்துறையும் IS அவட்ட கேட்ப எங்க ரிப்போர்ட் அனுப்புறீங்க, டெல்லிக்கு அனுப்புவோம் பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏ பரவாயில்ல, நம்மள டெல்லிக்குலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டால் ஆவணத்தில் எழுத வேண்டும், இந்த இடத்தில் இந்த கூட்டம் நடந்தது. நம்ம வெறும் ரயில் மறியல் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த அரசாங்கம் நம்மை கண்டு அஞ்ச போவதில்லை, தண்டவாளத்தை கலட்டி போட்டு அஞ்சிருவாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கு. தேர்தலில் நிற்கக்கூடிய இல்லை, தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு கொடுத்துருக்கு. நல்லா கேட்டுக்கிறங்க. அவர் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் சொன்னது தான், ஒன்று உங்களுக்கு பிடிக்கல, இந்த சட்டம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அந்த சட்டத்தின் வழியாக அந்த அரசியல் அரியணையில் ஏறி அமறிதான் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும். இந்த சட்டம் எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, இதனால தான் என்னை கொடுமைப்படுத்துகிறான், இதனால தான் தேர்தலில் எனக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற. நமக்கு யார் வாய்ப்பு தருவது? அவங்க பொதுமக்கள் வாக்களிக்க போகிறார்கள், அதான் தேர்தல். திமுக அதிமுக சீட்டு அவங்க தந்தாலும் தராட்டி நான் நிற்கிறேன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. ஒட்டுமொத்தமாக நமக்குள் உள்ள என்னன்னா, நமக்குள் உள்ள இத்தனை ஆண்டு காலம் நமக்குள் விதைக்கப்பட்டது என்னன்னா, நாம் தேர்தலினால் கண்டிப்பாக தோல்வியை தழுவுவோம். அதற்கு